இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வீடியோவில் ரமடானில் நம்ம செய்ய வேண்டிய 30 முக்கியமான விஷயங்களுடைய பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஐ கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்குது, போய் அதை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். 16வது, வீட்டில் உள்ள பெரியவர்களை சந்தித்து வருவது, அதனால் அவர்களுக்கு நம் மீது அன்பும் அக்கறையும் உள்ளது என்று அவர்களும் தெரிந்து கொள்வார்கள். இதை பற்றிய ஒரு ஹதீஸ், நம்மில் பெரியவர்களை கண்ணியப்படுத்தாதவரும் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டாதவரும் என் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்லர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 17வது, மற்றவர்களை மன்னிப்பது, அதாவது பிறர் செய்யும் தவறுகளை நாம் மன்னிப்பது. இது கடினமான காரியமாக இருக்கலாம், ஆனால் இதற்கான வெகுமதி மிகவும் மகத்தானது. இதை பற்றிய ஒரு ஹதீஸ், தனது முஸ்லீம் சகோதரனுடன் 3 இரவு பகலுக்கு மேல் வெறுத்திருப்பது கூடாத செயலாகும். எனவே 3 இரவு பகலுக்கு மேல் வெறுத்திருக்கும் நிலையில் மரணிப்பவன் நரகம் நுழைவான், நஊது பில்லாஹி மின்ஹா என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மேலும் கருணை காட்டாத எவனும் கருணை காட்டப்பட மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே நீங்கள் யாராச்சும் யார் கூடையாச்சும் பேசாமல் இருந்தீங்கன்னா அல்லாஹு தாலாவுக்காக அவங்களை மன்னிச்சு சலாம் சொல்லி முதல்ல பேசி அந்த நன்மையை நீங்களே பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். 18வது, எல்லோரிடமும் அன்பாக பழகுவது. இதை பற்றி இஸ்லாத்தில் கூறுவதாவது, ஒரு மனிதருக்கு நாம் உதவி செய்வது இறைவனுக்கு உதவி செய்வதை போன்றும், மனிதருக்கு நாம் இரக்கம் காட்டாவிட்டால் இறைவனை வெறுத்து தள்ளியதை போன்றும் இறைவன் எடுத்துக்கொள்கிறான். இதை பற்றிய ஒரு ஹதீஸ், நீங்கள் நேசிப்பதை நீங்கள் செலவழிக்கும் வரை நீங்கள் ஒருபோதும் நீதியை அடைய மாட்டீர்கள். நீங்கள் எதை செலவிட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிவான் என்று குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. 19வது, உங்கள் சூழலை சுத்தமாக வைத்திருக்க உதவுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் படைத்த இந்த பூமியிலிருந்து குப்பைகளை அகற்றுவது நிச்சயமாக நமக்கு நன்மை பயக்கக்கூடிய காரியமாகும். இதை பற்றிய ஒரு ஹதீஸ், தீங்கு விளைவிக்கும் விஷயங்களை சாலையிலிருந்து அகற்றுவது தர்மத்தின் செயலாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஈமான் என்பது 70க்கும் அதிகமான கிளைகளாகும். சுபஹானல்லாஹ், அவற்றில் உயர்ந்தது வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறுவதாகும். அவற்றில் கடைசி நிலை பாதையில் கிடக்கும் நோவினை தரக்கூடியவற்றை அகற்றுவதாகும். இதை அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதை பற்றிய ஒரு நிகழ்வு, ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் பள்ளிவாசல் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க ஆரம்பித்தார். இதை பார்த்த அவர்களது தோழர்கள் நிறுத்து நிறுத்து என்று கூறி தடுக்க முற்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களை பார்த்து, அவர் சிறுநீர் கழிக்க இடையூறாக இருக்காதீர்கள், அவரை விட்டுவிடுங்கள், அவர் சிறுநீர் கழித்து முடிக்கட்டும் என்று கூறிவிட்டு ஒரு வாளி தண்ணீரை கொண்டு வந்து அவர் சிறுநீர் கழித்த இடத்தில் ஊற்றும்படி கட்டளையிட்டார்கள். சுபஹானல்லாஹ், அந்த கிராமவாசி சிறுநீர் கழித்த பின்பு நபி அவர்கள் அவரை அழைத்து, பள்ளிவாசல்களில் அசுத்தம் செய்யக்கூடாது, இங்கு இறைவனை நினைக்க வேண்டும், தொழ வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும் என்று கூறி உபதேசம் செய்தார்கள். சுபஹானல்லாஹ், அறிவிப்பவர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 20வது, அல்லாஹ்வின் ஒவ்வொரு பெயர்களையும் கற்றுக்கொண்டு அதை கொண்டு அவனை அழைப்பது. உதாரணமாக அஸ்மாவுல் ஹுஸ்னா, இதை பற்றிய ஒரு ஹதீஸ், அல்லாஹ்விற்கு 99 பெயர்கள் உள்ளன, அதாவது 100 கழித்தல் 1, அவற்றை அறிந்தவன் சுவர்க்கத்திற்கு செல்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். 20வது, லைலத்துல் கதருடைய இரவில் நின்று தொழுவது. அல்லாஹு தஆலா தமது திருமறையில் கூறுகிறான், நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்னும் ஒரு இரவில் முதலாவதாக இறக்கி வைத்தோம். மேலும் லைலத்துல் கத்ரின் மாபெரிய சிறப்பாக இந்த இரவில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை அருளியுள்ளான். நிச்சயமாக நமது வாழ்வின் எல்லா நன்மைகளுக்கும் வழிகாட்டக்கூடியது அல்லாஹ்வின் திருமறையான திருக்குர்ஆன் மட்டுமே. கண்ணியமுள்ள அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக்க மேலானதாகும் என்று அல்லாஹு தஆலா தன் திருமறையான குர்ஆனில் விளக்கியிருக்கிறான். மேலும் அதில் மலக்குகளும் ஜிப்ராயிலும் தங்கள் இறைவனின் கட்டளையின் பெயரில் எல்லா காரியங்களுடன் இறங்குகின்றனர் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான். மேலும் அல்லாஹு தஆலா
அடியார்கள் பகற்காலங்களில் நோன்பிருந்து இரவு காலங்களில் தொழுது வரும்போது அவர்களை மலக்குகளுக்கு காட்ட வேண்டுமென்று விரும்புகிறான். மனித குலத்தை படைக்க வேண்டாம் என்று கூறினீர்களே, அவர்களை பார்த்தீர்களா? என்றைய தினம் லைலத்துல் கதிர் என்று தெரியாமல் அதை தேடுவதில் எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்கள்? தெரிந்திருந்தால் எவ்வளவு ஈடுபாடு கொள்வார்கள்? பூமிக்கு சென்று அதை நேரில் கண்டு வாருங்கள் என்று பெருமையுடன் இறைவன் கூறுகிறான். சுபஹானல்லாஹ். மேலும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள், அல்லாஹ்வின் இல்லங்களில் ஒரு இல்லத்தில் சில மக்கள் ஒன்று கூடி அல்லாஹ்வின் வேதத்தை ஓதுகிறார்கள். அதை தங்களுக்கிடையில் பாடம் நடத்தி கொள்கிறார்கள். அப்போது அவர்களை அமைதி தழுவுகிறது. அவர்கள் மீது அருள் இறங்குகிறது. சுபஹானல்லாஹ். அவர் மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் தன்னிடம் இருப்பவர்களிடத்தில் பெருமையாக பேசிக்கொள்கிறான். சுபஹானல்லாஹ். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நூல் முஸ்லிம். எனவே வருகின்ற ரமலான் மாதத்தின் லைலத்துல் கதருடைய இரவில் அதிகம் இபாதத்து செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வின் அனைத்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக இன்ஷா அல்லாஹ். 22வது, நம்மை நாமே பாதுகாப்பாக பார்த்து கொள்வது. பகல் முழுவதும் நோன்பு நோற்று சிறிது களைப்படையும் நேரத்தில் நமக்கு பிடித்த செயல்களை செய்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்வது. உதாரணமாக, உங்களுக்கு பிடித்த குர்ஆன் ஆயத்துக்கள் அல்லது வசனங்களை ஓதுவது அல்லது உங்களுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடுவது போன்றவைகளாகும். நிச்சயமாக உங்கள் உடலுக்கு உங்கள் மீது உரிமை உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். 23வது, அடுத்தவர்களின் நலனில் நீங்கள் ஒரு தொண்டராக இருப்பது. உதாரணமாக, உங்கள் வீட்டு சமையலறையிலேயோ அல்லது நீங்கள் தொழும் மஸ்ஜிதிலேயோ அல்லது ஒரு குழந்தைக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பதிலேயோ நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு முறையில் உதவுவது. இதை பற்றி அல்லாஹு தஆலா தன் திருமறையில் கூறுகிறான். மேலும் ஒருவருக்கொருவர் நன்மையுடனும் பக்தியுடனும் உதவுங்கள். மற்றொரு வசனத்தில், நன்மை செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெற வேண்டும். 24வது, உங்களுடைய பயன்படுத்திய இஸ்லாமிய புத்தகங்களை உங்கள் உள்ளூர் மசூதிகளுக்கோ அல்லது மதர்சாக்களுக்கோ நன்கொடையாக வழங்குங்கள். இந்த செயல்களை செய்வதன் மூலம் அல்லாஹு தஆலா இன்ஷா அல்லாஹ் செய்பவருக்கு அதிக வெகுமதிகளை வழங்குவான். இதை பற்றி அல்லாஹு தஆலா தன் திருமறையில் கூறியுள்ளதாவது, ஆதமின் மகன் இறக்கும்போது அவனுடைய எல்லா நற்செயல்களும் மூன்றை தவிர முடிவடைகின்றன. 1, நடந்து கொண்டிருக்கும் தர்மம். 2, அவன் போன பின் மற்றவர்கள் பயனடையக்கூடிய அறிவு. 3, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய துஆக்கள். 25வது, உங்களுக்கு வேண்டியவருக்காக கடிதம் எழுதுவது. எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, சிறியதாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒருவருக்கு கடிதம் எழுதுவது. இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாவது, அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானவர்கள் மக்களுக்கு மிகவும் பயனளிப்பவர்கள். அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமான செயல் ஒரு முஸ்லீமை மகிழ்விப்பது அல்லது அவனுடைய ஒரு பிரச்சனையை நீக்குவது அல்லது அவனது கடனை மன்னிப்பது அல்லது அவனது பசிக்கு உணவளிப்பது. 26வது, மற்றவர்களை நேர்மையுடன் பாராட்டுவது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ஒரு நபர் அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு வார்த்தையை சொல்லக்கூடும். அவர் அதை பற்றி அதிகம் யோசிக்க மாட்டார். ஆனால் அல்லாஹ் அந்த வார்த்தையின் காரணமாக நியாயத்தீர்ப்பு நாளில் அவனுக்கு இன்பம் தருவான். சுபஹானல்லாஹ். 27வது, இஃத்திகாஃப் இருப்பது. ரமலான் மாதத்தின் கடைசி பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஃத்திகாஃப் இருப்பார்கள் என அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை ரமலான் மாதத்தின் கடைசி பத்தில் இஃத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுபஹானல்லாஹ். அவர்கள் மரணித்த பிறகு அவர்களின் மனைவிமார்கள் இஃத்திகாஃப் இருந்தார்கள். நோன்பின் கடைசி பத்து வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவெல்லாம் விழித்திருந்து அமல் செய்வார்கள். தன் குடும்பத்தையும் அமல் செய்வதற்காக எழுப்பிவிடுவார்கள். சுபஹானல்லாஹ். தன் மனைவிமார்களிடமிருந்து தூரமாகி விடுவார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். 28வது, உங்கள் குடும்பம் மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஈத் பெருநாளின் அழைப்புகள் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவிப்பது. நிச்சயமாக உங்களுடைய அழைப்பும் உங்களுடைய வாழ்த்துக்களும் அவர்களின் முகத்தில் ஒரு சிறு புன்னகையை ஏற்படுத்தக்கூடும் இன்ஷா அல்லாஹ். 29வது, உங்களது நண்பர்களை இஃப்தாருக்கு அழைப்பது. கடைசியாக 30வது,
உங்கள் ஜகாத் அல் ஃபித்ருக்கு பணம் செலுத்துவது. மக்கள் ஈத் தொழுகையை செய்ய வெளியே செல்வதற்கு முன்பு ஜகாத் உல் ஃபித்ரை செலுத்துமாறு அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். அல்ஹம்துலில்லா, இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 30 விஷயங்களையுமே நீங்கள் கண்டிப்பாக செய்யணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அல்லாஹு தஆலா உங்களுக்கு எதை லேசாக்கி கொடுத்துருக்குறானோ இன்ஷா அல்லாஹ் அதை செய்தால் போதுமானது. ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா 30 நாளைக்கு 30 விஷயங்களையும் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமடான் நம்ம எல்லோருக்குமே அதிகம் நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய மாதமாகவும் மேலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அன்பையும் அதிகமாக பெறக்கூடிய பாக்கியமிக்கவர்களாகவும் நம்ம எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இரட்சகனிடத்தில் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய தாட்ஸ் என்னவோ அதை மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.